நேயர்களுக்கு வணக்கம். இது வணக்கம் தமிழா. வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப், உடன் வழங்குவோர் லிவஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை. நம்ம வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில சிறப்பான விருந்தினர்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு ஒருத்தர் இல்லை ரெண்டு பேர் வந்திருக்காங்க. அதில் இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, வருத்தப்படாத வாலிப சங்கத்துடைய தலைவர். இத்தனை நாள் இளைஞர்களை எந்த வேலைக்குமே போகக்கூடாதுன்னு வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்த இவர் இப்போ தோளை தட்டி கெத்தா போலீஸ் வேலைக்கு போங்கடா அப்படின்னு மாத்தி விட்டுருக்காரு. அவர் வேற யாரும் கிடையாது, நம்மளுடைய டிஎஸ்பியோட டைரக்டர் பொன்ராம் சார் அவர்கள். லெட்ஸ் வெல்கம் பொன்ராம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்க பில்டப் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு, நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ சார். அண்ட் இவரு கூட ஒரு பியூட்டிஃபுல்லான லேடி தான் இன்னைக்கு நம்மளோட செட்ஸ்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க. இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, மிஸ் இந்தியா அப்படின்றத சொன்னாலே போதும். ஏன்னா அந்த டைட்டிலுக்கு பின்னாடி எவ்வளோ டெடிக்கேஷன் இருக்கு, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்கு, எவ்வளோ பியூட்டி அண்ட் பிரெயின்ஸ் இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ லெட்ஸ் வெல்கம் அனுகிருத்திவாஸ். வெல்கம். எப்படி இருக்கீங்க? எஸ் உங்களை அப்போ நேரில் பார்க்க போகும்போது சந்தோஷமா இருக்கு. அண்ட் பயங்கரமான காம்பினேஷன், டிஎஸ்பி படம் கண்டிப்பா. ஸோ ஓவராலாக வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கு. ஸோ இந்த வெற்றியை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இருக்குது இந்த ஃபீல்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு, அண்ட் இப்போ மக்கள் மத்தியில் இவ்வளோ வந்து ஒரு வெற்றிகரமான படமாக வந்திருக்கு சொல்லுங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா ஆரம்பம் இந்த படம் ஆரம்பித்து வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சு. இன்பிட்வீன் கோவிட் வந்ததுனால ஆரம்பித்து ஒரு திரும்பி அகைன் 1 வருஷம் கோவிட் வந்துருச்சு. ஸோ அதில் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு, ஏன்னா நம்ம படத்தில் கமிட் பண்ணும்போது ஒரு லுக்கில் இருப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்து லுக்கெலாம் மாறிடுவாங்கள, அவங்க லுக்கெலாம் மாறாமல் பார்த்துக்கிறதே ஒரு பெரிய வேலை தான். சே போன போட்டு அவங்கள்ட்ட கம்யூனிட்டி படி எப்படி இருக்கணும், மீனா அணுவெலாம் வந்து ஃபுல்லாக என் கூட கரெக்டாக காண்டில் இருப்பாங்க, நான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. டான்ஸ் கிளாஸ் போகிறது எல்லாம் மெயின்டைன் பண்ணி, எல்லா ஆர்டிஸ்ட்டும் இவங்க மட்டும் இல்லை, ஈவன் ஹீரோ கூட அவர் தான் நிறைய படங்களில் போயிட்டே இருப்பார். நீ பார்த்துருப்பீங்க, வில்லனா குணச்சித்திரமா ஹீரோவா சுற்றிட்டே இருப்பார். ஸோ அப்படி இருந்தால் அவர் வந்து நம்மளை ஒரு கெட்டப்பை ரெண்டு கெட்டப் வச்சுருந்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு கெட்டப் தாடி நார்மலாக வச்சுருந்தோம், செகண்ட் ஆஃப்ல போலீஸ் கட்டும்போது சர்வ் பண்ணிருக்கிறோம். ஸோ அந்த லுக்கு எடுக்கும்போது அவருக்கு வேறு வேறு கமிட்மெண்ட் ப்ராப்ளம் இருந்துச்சு, அதெல்லாம் தாண்டி வெயிட் பண்ணி அவர் அவரோட கமிட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு எனக்கு ஒரு வாட்டி வந்தானா அவர் சேவ் கண்டினியூவாக வேறு எந்த படத்துக்கும் போக முடியாது. அப்போது எல்லா படத்தையும் முடிச்சுட்டு சர்வ் பண்ணிவிட்டு வந்து செகண்ட் ஆஃப் பண்ணார். பண்ணி கொடுத்து பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு 2 இயர்ஸ் ஆச்சுங்க. ஸோ 2 வருஷம் கழிச்சு நம்ம படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த சக்சஸ்ஃபுல்லாக தியேட்டரில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அதை வாவ், ஹார்ட் ஒர்க் ஏற்ற ஒரு பலன். சூப்பர் சார். ஸோ அனுகிருத்திவாஸ், டிஎஸ்பின் கதாநாயகியாக வந்து எல்லாருக்கும் அறிமுகமாக இருக்கீங்க, எப்படி இருக்கு இந்த ஃபீல்? ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா இது என்னுடைய முதல் படம். அண்ட் முதல் படத்துக்கு இந்த வரவேற்பு கிடச்சிருக்குதுன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. அண்ட் இது எங்கள் டீமுக்கே கிடச்ச ஒரு ரொம்ப பெரிய ஒரு கிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த இயர் ஸ்டார்டிங்கே வந்து 2023 இந்த சக்ஸஸோட ஒரு பேங்கோட ஆரம்பிக்கும்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சூப்பர். அண்ட் பொன்ராம் சார், உங்கள் படத்தில் வந்து என்ன ஸ்பெஷல்னா, ஹீரோக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ஃபேம் கிடைக்குதோ அதே மாதிரி ஹீரோயினுக்கும் அந்த விஷயம் கிடைக்கும். ஸோ இந்த படத்தில் அணுகீர்த்திவாஸ் அவங்கள பற்றி நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு நான் எந்த எல்லா படத்துலையும் ஒரு ஹீரோனா நம்ம லைஃப் ரியல் லைஃப்பில் பார்த்தா ஆண் பெண், கணவன் மனைவி, அப்பா அம்மா எல்லாமே ஈக்குவலாக தான் வாழ்ந்துட்டுருக்கும். ஸோ சினிமாவிலையும் அந்த ஈக்குவலேஷன் இருக்குன்னு நான் நினைப்பேன். ஸோ ஹீரோ ஹீரோயின் அப்படிங்கிற விஷயம் போகும்போது வெறும் ஹீரோ படமாக இருக்கக்கூட அதில் ஹீரோயினான பார்ட் என்னன்னு தான். ஆக்சுவலி இந்த கதையில் பார்த்தீங்க, படம் பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கோம், இவங்க குரூப் 1 எக்ஸாம் எழுந்து டிஎஸ்பி பவன் நினச்சிட்ருப்பாங்க. ஹீரோவுக்கு அந்த ட்ரீம்லாம் இருக்காது, ஆனால் அவர் பாஸ் ஆகி குரூப் 1 போலீஸாக வந்துடுவார். இவங்க கடைசி வரைக்கும் அந்த டிஎஸ்பி ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதுதான் இவங்களுக்கும் அவங்களுக்குள்ள ஒரு இதுன்னு சொன்னால், லைஃப்பில் வந்து எங்கே போகிறோன்னு தெரியாமல் இருக்கும்போது நமக்கு ஒரு பொண்ணு வந்தால் எப்படி இருக்கும் லைஃப்பில், அது மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அன்னபூரணி. ஸோ இவங்க பேர் அன்னபூரணி, இவங்க சிஸ்டர் பேருக்கு அன்னபூரணி, நிறைய விஷயங்கள் தெரியும், பட் உங்களை பத்தி நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரியாது. சோ அதனால நம்ம ஊர் பொண்ணுன்றது வந்து கண்டிப்பா சொல்லி ஆகணும். உங்க ஊர் பத்தி சொல்லுங்க. அண்ட் மாடலிங் டு ஆக்டிங் அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு வரதுக்கு? நான் வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே திருச்சியில, 12th வரைக்குமே ஸ்கூல் வரைக்கும் ஃபுல்லாவே திருச்சியில தான் படிச்சேன். ஸோ திருச்சியில் ஒரு ஸ்மால் டவுனில் நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து நான், பாட்டி, தாத்தா, தம்பி, அம்மா மட்டும்தான். அம்மா சிங்கிள் பேரண்ட்.
ஸோ எங்கள் வீட்டில் வந்து ஃபஸ்ட்லேருந்தே வந்து உனக்கு பிடிச்சதை பண்ணு அண்ட் உனக்கு என்ன செய்யணுமோ என்ன ஆகணுமோ அதை ஆகு அப்படி சொல்லி தான் வளர்த்தாங்க. எல்லா வீட்லேயும் வந்து பரதநாட்டியம் கிளாஸ் அண்ட் ரொம்ப இந்த கேர்லியான திங்ஸாக அப்படின்னு கொஞ்சம் திங்ஸ் இருக்குல்ல, கர்நாடிக் மியூசிக் அந்த மாதிரி சொல்லி அதெல்லாம் படிக்க வச்சிருக்கப்போ எங்கள் ஃபேமிலியில் வந்து எங்கள் தாத்தா தான் வந்து டெய்லி போய் எங்களை வெஸ்டர்ன் டான்ஸ் கிளாஸில் விட்டுட்டு கூட்டிகிட்டு வர்றது, வெயிட் பண்ணி இருந்து கூட்டிகிட்டு வர்றது அண்ட் அத்லெட்டிக்ஸாக பண்ணுமா 4 மணிக்கு போய் என்னை போய் ஸ்கூலில் விட்டு ப்ராக்டிஸ் இருக்க வரைக்கும் வெயிட் பண்ணி முடிச்ச உடனே கூப்பிட்டு வர்றது, இந்த மாதிரி எல்லா அதுலேயுமே சப்போர்ட் பண்ணி ஒரு எங்கள் ஃபேமிலியோட சப்போர்ட் மூலமாக தான் நான் கண்டிப்பாக இங்கே இருக்கேன். அண்ட் அவங்க இந்த மாதிரி எல்லா எக்ஸ்ட்ரா கரிக்குலராக இருக்கட்டும் நான் என்ன கேட்டாலும் அதில் வந்து தைரியமாக போய் பண்ணுன்னு அந்த கான்ஃபிடென்ஸ் கொடுத்து வளர்த்தாங்க. ஸோ அப்படி தான் வந்து நான் சென்னைக்கு காலேஜுக்கு வந்தது தான் அண்ட் அப்படி தான் நான் மிஸ் இந்தியாவில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அண்ட் நான் செகண்ட் இயர் படிக்கும்போது ஐ ஒன் மிஸ் இந்தியா. ஸோ அதுக்காக நான் வந்து அதுக்கப்புறம் பாம்பே ஷிஃப்ட் ஆகிட்டேன். அண்ட் இந்த மிஸ் இந்தியாவுமே வந்து ஒரு வெரி ஃபனி ஸ்டோரி. நான் வந்து என் ஃப்ரெண்டு வீட்டில் தங்கியிருந்தேன், அவங்க வந்து காலையில் மிஸ் இந்தியா ஆடிஷன் போயிட்டுருந்தா. ஸோ அவள் வந்து ஓகே மச்சான் வா என் பயமாக இருக்குது அப்படி சொல்லி கூப்பிட்டப்போ சரி ஓகே போகலாம் என்ன அப்படின்னு சொல்லி போனது தான் வந்து இந்த மிஸ் இந்தியா. அண்ட் அப்போ போயிட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ஆடிஷன்ஸ் எப்படியோ பார்த்து அங்கே எங்கே கூகுள்லாம் பண்ணி எப்படியோ செலக்ட் ஆயாச்சு. அண்ட் செகண்ட் ரவுண்ட் ஆஃப் ஆடிஷன்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் கொடுத்துட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அப்பயும் அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அவங்களோட திங்ஸ்லாம் கொடுத்து நிறைய பேர்கிட்ட பாரோ பண்ணி அண்ட் அந்த மாதிரி ஒரு பேக் ஆஃப் க்ளோத்ஸ் கொடுத்து அண்ட் அவங்களோட பாக்கெட் மணிலாம் 500 பிச்சன் பண்ணி எனக்கு 1-way டிக்கெட் எடுத்து கொடுத்து பாம்பே அமிச்சாங்க. ஸோ அப்படி தான் நான் மிஸ் இந்தியா போனேன். அண்ட் அந்த தடவை தான் நான் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போகிறேன் டு பாம்பே. ஓ மை காட், அப்படி போனது தான் வந்து மிஸ் இந்தியா. அண்ட் அங்கே வந்து நமக்கு வந்து ஒரு 1 month பேஜன் நடந்தது. அந்த லாஸ்ட் ஃபினாலே டே அன்னைக்கு எனக்கு பாக்கி 700 rupees இருந்தது. எப்படா திரும்பி வீட்டுக்கு வரப்போகிறோம் அப்படின்றப்போ தான் ஆக்சுவலி ஐ வந்த. ஸோ அந்த மாதிரி தான் என் மிஸ் இந்தியா ஜேர்னி. அண்ட் அதுக்கப்புறம் மட்டும் எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே ஆக்டிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எனக்கு எப்படியாவது ஒரு ஆக்டர் ஆகணும், நம்ம டிவிலாம் பார்க்கும்போது எல்லாருக்கும் இருக்கும்ல அந்த கனவு, அப்படி தான் இருந்தது இந்த ஆக்டிங் கனவு. பட் சார் அண்ட் விஜய் சேதுபதி சார் என்னை நம்பி இந்த மாதிரி இவ்வளோ ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. அண்ட் இது நாங்கள் ஆடிஷன் போய் அட்டன் பண்ணி லுக் டெஸ்ட் வச்சு, சார் ஆல்மோஸ்ட் 2 look tests வச்சு, 3 makeup ஆர்டிஸ்ட் ஹேர் ஸ்டைலிஸ்ட் மாற்றி இந்த ஹோல் ஒர்க் அவுட் பண்ணினது தான் இந்த டிஎஸ்பி. வாவ், ஸோ டெஸ்டினி அப்படின்றது வந்து உண்மை தான். எங்கேயோ இருந்து உங்களோட இதுதான் நீங்கள் வந்து சேர வேண்டிய இடம் அப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி இருந்திருக்கு. சூப்பர் இன்ஸ்பைரிங் ஸ்டோரி. உங்ககிட்ட இன்னொரு கேள்வி நான் கேட்குறேன். ஸோ மாடலிங் அண்ட் ஆக்டிங் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் தான். ஸோ நீங்கள் மாடலிங்கில் இறங்கிட்டீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் இறங்கி போயிருப்பீங்க. மிஸ் இந்தியா வாங்கினதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோட்டோஷூட்ஸ் இருக்கும். ஆக்டிங் ரொம்ப டோட்டலி டிஃப்ரெண்ட். நீங்கள் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது அந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அண்ட் பொன்ராம் சார் பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஆக்சுவலி பொன்ராம் சாரோட ஒர்க் பண்ணுறது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஏன்னா சார் வந்து ஹீ ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்ட். அவரும் 19 வயசில் ஊர்லேருந்து பஸ்ஸில் இதுக்காக இங்கே வந்தவர் தான். அண்ட் வந்து அவரோட ஹார்ட்ஷிப், அவரோட அந்த கஷ்டங்களில் அவர் கற்றுக்கிட்ட அந்த லெசன்ஸ் அண்ட் அந்த மனசு, இவர் வந்து நம்ம சொல்லி கொடுத்து நம்ம கூட இருக்கவங்களும் சேர்ந்து நம்ம கூட வளரணுன்றதுக்காக அவருக்கு என்ன தெரிஞ்சாலும் அதை வந்து சொல்லி கொடுத்து ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணி புரிஞ்சு வேலை நடக்கணுன்றத மனசில் வச்சு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணி யாரும் மனசு புண்படுத்தாமல் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி வேலையை கரெக்டாக சொல்லி கொடுத்து வாங்கினாங்க. ஸோ பொன்ராம் சாரோட ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் வெரி வெரி நைஸ் அண்ட் ஐம் ட்ரூலி கிரேட்ஃபுல். அடிச்சு வளர்க்கல, பாசமாக வளர்த்துருக்கீங்க போல நீங்கள் எல்லாரையுமே. ஸோ சார், எப்போவுமே சினிமாவில் வந்து 2 பக்கம் இருக்கும். ஒரு பக்கம் வந்து நீங்கள் கமல் சாரோட படம் எடுத்திங்கன்னா, இன்னொரு சைடு ரஜினி சாரோட எப்போ அப்படின்னு கேட்பாங்க. இல்லைனா வந்து விஜய் சாரோட படம் எடுத்திங்கன்னா அஜித் சாரோட எப்போ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதே மாதிரி நம்ம வீட்டு பிள்ளை அதாவது சிவகார்த்திகனோட நீங்கள் 3 படம் வந்து எடுத்துட்டீங்க. இந்த பக்கம் வந்து விஜய் சேதுபதி அவர்களோட இப்போ ஒர்க் பண்ணும்போது எப்படி இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா சினிமாவில் நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணணும் எனக்கு ஆசை. பொதுவாக சிவகார்த்திகன் சாரோட நான் 3 படம் ஒர்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சேது சாரோட ஒர்க் பண்ண எனக்கே தோணுச்சு. நான் தான் போய் வாலண்டியாக சேது சாரை போய் பார்த்தேன். பார்த்துட்டு ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன் நீங்கள் கேளுங்கன்னு. அவர் நீ சிவா சாரோட ஒர்க் பண்ணிட்டீங்களா சார், 3 படம் பண்ணிட்டீங்க, என்கிட்ட ஏன் சார் வந்தீங்கன்னு கேட்டேன். உங்களோட படம் பண்ண ஆசைங்க, நான் வரக்கூடாது அப்படின்னேன். இல்லைங்க, அங்கே நல்லா தானே போயிட்டுருங்க, ஒர்க் பண்ணிட்டுருங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், நான் ஒரு சிவாஜி சார் ஒரு 3 படம் பண்ணிட்டேன், கண்டினியூவாக பண்ணக்கூடாது, பண்ணால் ஒரு மொனாட்டன்ஸ் வந்துடும், ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பண்ணதே திரும்பி பண்ண ஒரு சூழல் வரும். அது என்னோடய ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணியிருக்கேன், அது கொஞ்சம் ஆக்ஷன் பேஸ் ஒரு காமெடி ஒரு ஸ்டோரி மாதிரி. இந்த டிஎஸ்பி கதை சொல்லும்போது இதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும், அதனால தான் நான் வந்தேன். அடுத்தடுத்து கண்டினியூவாக பண்ணும்போது உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணணுன்னு எனக்கு ஆசை அப்படின்னு. ஒரு பக்கம் சிவாஜி சார், இன்னொரு பக்கம் சேது சார்,
ரெண்டு பேரோட ஒர்க் பண்ண ஒரு ஹிஸ்டின்னு சொல்லலாம். நாளைக்கு ஃபியூச்சரில் ஒரு 5 வருஷங்கள் லிஸ்ட்டு ரெண்டு பேரையும் முத முதல்ல இந்த பக்கம் ஒரு படம் இந்த பக்கம் பண்ண ஒரு டேரக்டர் சொல்லலாம். அதே சமயத்தில் ரெண்டு பேரும் ஒரே ரெண்டு பேரும் ஒரு படத்தில் நடித்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதையும் எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டுருக்கேன். சார், நீங்கள் வந்து சிவகார்த்திகேயன் அவர்கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, விஜய் சேதுபதி சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒருத்தர் என்டர்டெய்னர், ஒருத்தர் பெர்ஃபார்மர். சார், ரெண்டு பேர்த்து ஒர்க் பண்ணும்போது ரெண்டு பேர்த்துலேயும் ஒரு ஹைலைட்டான பாயிண்ட், இவர்கிட்ட ஒன்று இவர்கிட்ட ஒன்று அப்படின்னா என்னென்னு சொல்லுவீங்க? நீ சொன்ன பாயிண்ட் தான் அதில். இப்போ பெர்ஃபார்ம் சேல்ஸ் சாரை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபார்ம் சைடு என்ன போக முடியும், எவ்வளோ ஆழமாக போக முடியும்ன்றதுக்கு ஒரு உதாரணம், நீ ஒரு இடத்த பார்க்குறீங்கன்னா அதுக்குள்ளே 1, 2, 3, 4, 7 லேயர் வரைக்கும் பார்ப்பார் சேல்ஸ். அவ்வளோ தூரம் அது இருக்கும், விஷன் இருக்கும். அதேமாதிரி சிவா சார் எப்படின்னா இப்போ என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுல எவ்வளோ தூரம் நம்ம பண்ண முடியும் அதுக்குள்ளே லிங்க் பிடிச்சி லிங்க் பிடிச்சிருந்தா அவர் 7 டைம் உள்ளே போவார். ரெண்டு பேருமே அந்த மாதிரி பண்ணுவாங்க. ரெண்டு பேருமே ரொம்ப டெப்தானாலும் வேற வேற டிபார்ட்மெண்ட். சூப்பர் சார். அண்ட் உங்ககிட்ட வந்து ரொம்ப அருமையான கேள்விலாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அண்ட் இந்த டைமில் வந்து நம்ம வணக்கம் தமிழாக்கு வந்தீங்க அப்படின்னாலே நான் கண்டிப்பாக கேம் செக்மெண்ட் வச்சுருப்போம். ஸோ உங்களுக்கு ஒரு அருமையான கேம் செக்மெண்ட் வச்சுருக்கோம், அந்த கேம் செட்டில் போல போலாமா? சூப்பர், ஓகே, ஆர்வமாக இருக்கேன் நான். ரெடியாக இருக்கீங்க? அண்ட் பாய்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ப்ளீஸ். ஸோ எஸ், உங்கள் முன்னாடி வந்து 2 செட் ஆஃப் ஃபோட்டோஸ் வச்சுருக்கோம் சார். ஸோ அனு முன்னாடி இருக்கிறது வந்து ஹீரோஸோட ஃபோட்டோஸ், அண்ட் சார் முன்னாடி இருக்கிறது வந்து ஹீரோயின்ஸோட ஃபோட்டோஸ். ஸோ நாங்கள் வந்து ஒரு க்வெஸ்டின் கேட்போம், அந்த க்வெஸ்டனுக்கான ஒரு பதிலாக நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்க போகிறீங்க அனு. ஓகே, ஸோ அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் வந்து ஒரு ஹீரோயின் ஃபோட்டோ எடுப்பீங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு ஒன்லைன் ஸ்டோரி ஸ்பாட்லேயே நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஓ, நல்ல சேலஞ்சிங்காக இருக்கு. ஜாலியாக இருக்குல்ல? உங்களுக்கு சேலஞ்சிங் சார், அவங்களுக்கு டபுள் சேலஞ்சிங். ஏன்னா அவங்ககிட்ட கேட்க போகிற கேள்வியில் அப்படி தான் இருக்க போகுது. ஸோ அனு, அடுத்த படத்தில் என்னோடய ஹீரோ இவர் தான் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஹீரோ யாருன்னு பார்த்துடலாமா? சூஸ் பண்ணுங்க. சரத்துக்கு மோ சார். ஆஹா, என்ன சிம்பு சார் அவர் கூட அவரோட டான்ஸ் அந்த ஹோல் அந்த சாங் அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் பெப்பி நம்பர்ல ஒரு சாங்கோட ஒரு நைஸ் ஒரு கிரேசி லவ் ஸ்டோரி இருந்தா கண்டிப்பா பண்ணும். சூப்பர். ஆக மொத்தம் ஒரு டான்ஸ் சீக்வன்ஸ் இருக்கு. நைஸ். சோ சார், இப்போ அதுக்கான ஹீரோயின், சிம்பு சார்க்கான ஹீரோயின் நீங்க எடுக்கணும். என்னை தாண்டி வருவாங்க என்னை தாண்டி வருவாயன்ற மாதிரி, என்னை தாண்டி வருவாயா? சூப்பர். அதாவது பொன்ராம் சார் டைரக்ஷன்ல சிம்பு சார் அண்ட் சமந்தா மேம் நடிச்சாங்க அப்படின்னா என்னை தாண்டி வருவாயா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சூப்பர் சார், தேங்க்யூ. சோ அனு, பயங்கரமான ஒரு ஆக்ஷன் மூவி, அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ், அந்த ஒரு ரகர்டா அப்படி ஒரு மூவினா அது யார் கூட? ஆக்ஷன் மூவி. உங்க போலீஸா? போலீஸா இருக்கலாம் சார், கிரைம் வச்சுக்கலாம் சார். வாவ், நம்ம தனுஷ் அவர் சார். அஃப்கோர்ஸ், மாறி மாதிரி ஒரு ஒரு அந்த மாதிரி, ஆனால் ஒரு கேர்ளும் ஒரு ரவுடியாக அந்த மாதிரி ஒரு கூலான கான்செப்ட் ஒன்று கண்டுபிடிச்சாங்கன்னா தனுஷ் சாரை விட ஒரு பெட்டர். ஓகே, இப்போ வந்து அவர் இன்டர்நேஷ்னல் ஆக்டர் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ ஃபாரின்ல இருக்க மாதிரி ஒரு படம் கதை அப்படின்னா சூப்பராக பண்ணலாம். சிஐடி அந்த மாதிரி ப்ராப்பராக மென் இன் பிளாக் மாதிரி நானும் தனுஷ் சார் வச்சு ஒரு படம் இருந்தால் சூப்பராக இருக்கும். ஹீரோயின் ஒரு பக்கம் ஃபைட் சீக்வன்ஸ், ஹீரோக்கு ஒரு பக்கம் ஃபைட் சீக்வன்ஸ். சார், இப்போ நீங்க சூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா யாரு அந்த ஹீரோயின் நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த படத்துல இவர் தான்ப்பா எனக்கு அண்ணன், இவர் அண்ணனா நடிச்சா நான் தங்கச்சியா நடிச்சிடறேன் அப்படின்னு நீங்க ஆசைப்படக்கூடிய ஒரு ஹீரோ. அடடா,
ஆல்ரெடி அண்ணன் தங்கச்சி பாசம் பயங்கரமா போகட்டாகும். அதேதான் சொல்லலாம்னு வந்து ஆக்சுவலி அந்த மாதிரி ஃபிலிம்ஸ்லாம் சாரோட அந்த மாதிரி ஃபிலிம்ஸ்லாம் நல்லாவே ஒர்க் ஆகாது. ஸோ அவரோட அந்த நெக்ஸ்ட் ஃபிலிம்ல எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நல்லா இருக்கும். சூப்பர், நைஸ். தங்கச்சி அடிக்கிறது ஓகேவா? ரெண்டு பேருமே பயங்கரமா பண்ணுவாங்க. எனக்கு வந்து தங்கச்சியா சொல்ற மாதிரி இவங்க தங்கச்சி ஹீரோயினி, நீங்க தங்கச்சி ஹீரோயினி அப்படின்னா முள்ளு மலரும். ஓகே சூப்பர் சார். சோ லாஸ்ட் கார்டு. ஓகே சோ அனுகீர்த்திவாஸ் வந்து சம்பளமே வேண்டாம், நான் ஃப்ரீயாவே நடிக்கிறேன்ப்பா, அவர் வந்தா போதும்னு ஹெட்லைன்ஸ் வருதான், அது எந்த ஹீரோ? நம்மளுடைய தளபதி. தளபதி கண்டிப்பா சார் கூட எல்லாம் ஒரு மூவி ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் அ வெரி பிக் டீல். ஸோ கண்டிப்பா ஒரு மூவி வந்தா கண்டிப்பா பண்ணலாம். ஸோ விஜய் சார் கூட வந்து சம்பளமே இல்லைன்னா கூட நடிச்சிருவீங்க. எஸ் எஸ். ஓகே, அப்ப இதுதான் வந்து டாக் ஆஃப் த டவுனா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சார் எடுங்க, நம்ம விஜய் சார் என்ன ஹீரோயின் இருக்கு? தளபதி சார் வந்து மதுரை பேஸ் வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல்லா அது பண்ணவே இல்லை. அப்படி ஒரு படம் பண்ணா நல்லா இருக்கும். நானும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அது இந்த திவ்யாவுக்கு சூப்பரா செட் ஆகும், செம்மையா இருக்கும். அப்படி பண்ணலாங்க. அடடா, ஸ்பாட்லயே நாங்க ஒரு செக்மெண்ட் கொடுத்தாலும் ரெண்டு பேருமே ஸ்பான்டேனியஸா சூப்பரா விளையாண்டீங்க. தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ. அது மட்டும் இல்லாம இந்த செக்மெண்ட்ல நம்ம பேசின விஷயங்கள் எல்லாம் கூடிய சீக்கிரம் நிறைவேறணும் அப்படிங்கறத நாங்க ரொம்ப ஆசைப்படுறோம். அண்ட் இப்போ இந்த செக்மெண்ட் முடிஞ்சிச்சு. வாய்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் கிளியர் சார். டிஎஸ்பி படம் வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கு. ஸோ ஆடியன்ஸ் மத்தியில செம்மையான ரெஸ்பான்ஸா இருக்கு. நீங்க தியேட்டர் விசிட் எல்லாம் பண்ணீங்களா? எப்படி? ஆமா, நானும் தியேட்டர் விசிட் போயிட்டு வந்தேங்க. நல்ல ரெஸ்பான்ஸு, நல்ல எல்லோரும் நான் என்ன நினச்சினோ அதை வந்து பிரதிபலிச்சிச்சு. எல்லோருக்கிட்டையும் ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் மக்களுக்கு, இந்த படம் பார்த்து எனக்கு என்கரேஜ் பண்ண மக்களுக்கு தேங்க்ஸ். அதில் சன் டிவி மூலமாக இந்த வணக்கம் தமிழா மூலமாக ஒவ்வொரு வீட்டுக்குள்ள போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு அளித்த உங்களுக்கும் உங்கள் டீமுக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ சார். அண்ட் அனு, நீங்களும் வந்து சொல்லுங்கள். ஸோ இது வந்து பயங்கர ஹிட் ஆயாச்சு, பயங்கர என்ட்ரி கொடுத்தாச்சு, எல்லாமே சக்ஸஸ். பட் நெக்ஸ்ட் பிளான்ஸ்லாம் என்ன வச்சுருக்கீங்க? நம்ம சினிமாலேயே இருக்கலான்னு முடிவெடுத்திருக்கீங்களா? கண்டிப்பாக இது வந்து ஒரு ட்ரீம் கம் ட்ரூ. அண்ட் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு சார் ஃபர்ஸ்ட் பெரிய தேங்க்ஸ். அண்ட் ரொம்ப நல்லா இப்போ அது ஓடிட்டுருக்கு, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஹாப்பி. அண்ட் கண்டிப்பாக இந்த இண்டஸ்ட்ரியில இன்னும் இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சி நல்லா பண்ணும் ஆசைதான், கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ இன்னைக்கு எங்களோட நிகழ்ச்சிக்கு வந்து டிஎஸ்பி திரைப்படம் பற்றியும் உங்களை பற்றியும் அண்ட் அனு நீங்க சொல்லவே வேணாம், எவ்வளவு ஜாலியான பர்சன் எனக்கு ரொம்ப வருஷமாவே தெரியும். பட் இப்போ இவ்வளவு சட்டிலா இவ்வளவு சூப்பரா வந்து கரியர் வைஸ் நீங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ தேங்க் யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. தேங்க் யூ சார். தேங்க் யூ. தேங்க் யூ. தேங்க் யூ. அண்ட் உங்களுக்கு லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹாம்பர். இன்னைக்கு நம்ம கூட வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில டிஎஸ்பியின் கதாநாயகி அனுகிருத்திவாஸ் அண்ட் டிரெக்டர் பொன்ராம் சார் வந்து நிறைய விஷயங்கள் நம்மளோட பேசியிருந்தாங்க. கண்டிப்பா நீங்க எல்லாருமே பார்த்து ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு வணக்கம் தமிழால உங்க எல்லாருமே வந்து சந்திக்கிறோம். அண்ட் தென் இட்ஸ் பை பை ஃப்ரம் ஆர்த்தி சுபாஷ் அண்ட் ராகேஷ். இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் பீஸ் உடன் வழங்குவோர் விஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை.